ஹாய், வெல்கம் டு வசந்தி ஸ்டாக் ஷோ. இன்றைக்கி நம்ம சேனலில் எக் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒயிட்டை தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துடலாம். எல்லோவை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஒயிட்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், அது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தூள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு பட்டை சோம்பு கொஞ்சம், நல்லா சூடானதும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள், அப்புறம் பெப்பர், மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வர நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது கூட லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எக்கு வந்து லைட் எல்லோவாக மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம எல்லோ வந்து போட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம எக் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த எக் சுக்கா எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.